என்னென்ன பொருட்கள் வீட்டுல வந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி உண்டு பண்ணும் எதெல்லாம் வச்சிருக்கக்கூடாது எதெல்லாம் கூடாது தரித்திரத்தை உண்டு பண்ணும் அப்படின்ற பொருட்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு சில பொருட்களை வந்து வீட்டுல இருக்க விழிவாம பாத்துக்கணும்ன்றதுலே அது என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த உலகத்துல நல்ல சக்தி இருப்பது போலவே சில தீ சக்தியும் இருக்குதான் செய்யுது என்பதை பலர் நம்ப மாட்டாங்க ஏன்னா நமது வீட்டில் ஒரு சில பொருட்களை வைப்பதன் மூலமாக அதிர்ஷ்டம் அன்பு சொத்துக்கள் உறவுகள் பல தரப்பட்ட நன்மைகள் போன்றவை கிடைக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு வீட்டில் ஒரு சில பொருட்கள் நீங்க வச்சு வைக்கிறது மூலமா உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி சூழ்ந்து காணப்படும் இதை நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது உணர முடியும் ஓகேங்களா இதை பத்தினா இன்னைக்கு டீட்டெயில பார்க்க போறோம் என்னென்னன்றதை பார்க்கலாம் இது உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்களை குறைக்கிறது இதனால் நீங்கள் செய்யும் காரியங்களில் சில தடைகள் மன சங்கடம் போன்றவர்கள் உண்டாகும் உங்களது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் அந்த பொருட்கள் என்னென்ன தற்போது பார்க்கலாம் பிடிக்காதவர்களின் பொருட்கள் முதல் ஃபர்ஸ்ட் திங்குங்க நம்ம பிடிக்காதவர்கள் சில சமயங்களில் நமக்கு ஏதேனும் ஒரு அன்பளிப்பையோ அல்லது ஒரு பொருளையோ ஏதேனும் ஒரு சூழ்நிலையிலோ அல்லது கட்டாயப்படுத்தியோ கொடுப்பார்கள் இது போன்ற உங்களை பிடிக்காத நபர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு பொருளை அன்பளிப்பாக கொடுத்திருந்தால் அதனை உங்களது வீட்டில் தயவு செய்து நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம் அது எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க அதனை நீங்கள் வீட்டில் வைத்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது நீங்கள் அந்த பொருளை வேறு யாருக்காவது பரிசாகவோ அல்லது தானமாகவோ கொடுத்து விடுங்கள் தயவு செய்து அதை வீட்டில் வைத்து கொள்ள வேண்டாம் உங்கள் வீட்டில் இருக்க பொருள்களை இப்ப போய் செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ப்ராடக்ட கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஷோகேஸ் பொம்மையோ இல்ல வந்து ஒரு ஃப்ரேம் போட்ட போட்டோவோ இல்லை எதுவா இருக்கட்டும் கிஃப்டா இல்ல எனி திங் உங்க ட்ரெஸ் இது மாதிரி எதுவா இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அவங்க பிடிக்காதவங்க இப்போ வந்து அவங்க உங்ககிட்ட சண்டையில இருக்காங்க பேசுறதில்ல உங்களுக்கு அவங்களுக்கு ஆகுறதில்ல அப்படின்னு தயவு செய்து அந்த பொருட்களை முதல்ல அகற்றிடுங்க ஓகேங்களா முதல் திங் அதை பண்ணிடுங்க ரெண்டாவது கத்திரிக்கோளுங்க நம்ம அதிகமாக செய்ய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோளை திறந்த நிலையே வைப்பது ஆகும் வாய் திறந்த நிலையில் இருக்கும் கத்திரிக்கோளானது உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க செய்யுங்க எனவே எப்பொழுதும் உங்கள் வேலை முடிந்ததும் கத்திரிக்கோளை மூடிய நிலையில் வைக்க பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் இது உணர்வு பூர்வமாக நிறைய பேர் செக் பண்ணி பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா கத்திரிக்கோளை நீங்க ஓப்பனில் வச்சீங்கன்னா அது அங்கிருந்து நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றத நிரூபிக்கப்பட்டது ஒன்று உண்மைங்க சரி ரெண்டு முடிஞ்சது மூணாவது ஃபோட்டோ ஃப்ரேம்கள் நீங்கள் உங்களது புகைப்படங்களை வைத்திருக்கும் ஃபோட்டோ பிரேம்கள் இருக்கு இல்லையா நல்ல நிலையில் உள்ளதா என்பதை அப்பப்போ இது செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் ஏதோனும் உடச்சலோ இல்லை வெடிப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை எடுத்து போட்டுட்டு புதிய ஃபோட்டோ ஃப்ரேமை வச்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா இந்த டேமேஜான ஃப்ரேமுகள் கூட எதிர்மறை சக்திகளை கண்டிப்பாக உண்டு பண்ணும் இது வந்து இப்போ நான் நாள்பட்ட நாளில் தினசரி நான் இப்போ பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இது நடக்குதுங்க ஏன்னா அதை நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்கோம் சேர்ந்துருக்கேன் அதே மாதிரி அதை நான் செக் பண்ணியும் பார்த்துருக்கேன் ஸோ இதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக வந்து ஒரு வீடியோ பதிவில நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அது எப்படி அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறத உங்களுக்காக அடுத்த ஒரு நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேங்களா இது வந்து பழைய உங்க வீட்டில் இருக்கும் பழைய துணிகள் மற்றும் கிழிந்த துணிகளும் உங்கள் வீட்டில் இருந்தால் அவற்றை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் வெளிப்படுத்த வேண்டியது வெளியே தூக்கி போட்டுருவாங்க நீங்கள் பழைய துணிகள் ஏதாவது உதவும் என்று வீட்டிலேயே வைத்திருப்பீங்க ஆனா நீண்ட நாள் காலமாக அதை எதற்காக பயன்படுத்தாமல் வீட்டிலேயே வச்சிருப்பீங்க இவைகள் உங்களது அதிர்ஷ்டத்தை குறைக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஆனால் இதை பல பேர் நம்புகிறாங்க ஆனால் சிலர் இதனை நம்ப மாட்டீங்க நீங்கள் உங்களது வீட்டில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிறைந்துள்ளதாக மாறும்போது நீங்க அதை உணர்வீங்க ஓகேங்களா இப்போ நான் சொல்லும் போது உங்களால் நம்ப முடியாது சில மாற்றங்களை நான் சொன்ன மாற்றங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பாருங்க இன்னொரு நண்பர்களே நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா நீங்கள் உங்கள் வீட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இல்லாமல் ரொம்பவும் பிளெயினாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்க வீட்டை ரொம்பவே கிளீனாகும் நிறைய பொருட்கள் வந்து சேர சீர சீர அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜி எமிட் பண்ணிகிட்டே இருக்கும் பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கும்போது ரொம்ப நல்லது தாங்க அன்பர்களே ஆனால் நார்மலால் நிறைய பேருக்கு வந்து அது பாசிட்டிவாக இருக்குமா இல்லைன்றதை செக் பண்ண முடியாது இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டை வந்து சுத்தமாகவும் அதாவது நிறைய பொருட்களை வைத்து நம்மளுடைய வீட்டை அலங்கரிக்கணும் செய்யணுன்ற பேரில் நம்ம ரொம்பவும் ஒரு வகையான நாசம் பண்ணக்கூடாது வீட்டை அதை அது அதை அதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்ததுங்க உங்களுக்கு முன்னாடியே இந்த நான் சொல்லியிருப்பேன் இறந்த மிருகங்கள் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் புளியின் தோல் மானின் கொம்பு போன்றவை உங்களது ஹாலில் அழகுப்படுத்துறதுக்காக சில பேர் வச்சிருப்பாங்க ஆனா அவ்வாறு கிடையாதுங்க இறந்த எந்த ஒரு மிருகத்தின் உடலின் பகுதியும் உங்கள் வீட்டில் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களது வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எனவே வீட்டில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது பழைய காலத்து வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரங்கு பொம்மை அப்புறம் இந்த புளி பொம்மை புலி பொம்மைன்ற பேர் அதோடைய உருவத்தை அதோடைய தோல் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் வச்சு செஞ்சுருப்பாங்க அதில் இது ஃபிக்ஸ் பண்ணி சில இடத்துல காக்கை பறவை புறாக்கள் இதெல்லாம் வச்சு செஞ்சுருப்பாங்க தயவு செய்து இறந்த எந்த ஒரு விலங்கினத்தையோடைய தோலையோ இல்லை எந்த ஒரு பொருளையுமே வீட்டுக்குள்ளே நண்பர்களே ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செய்து அதுபடி ஒரு இருந்துச்சுன்னா தயவு செய்து எடுத்து இப்பவே தூக்கி போட்டுருங்க யாருக்கும் கிஃப்டாக கூட கொடுக்காதீங்க ஏன்னா அது வந்து நமக்கு நம்ம நம்ம வந்து ஒரு வேற ஒருத்தவங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்குற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால தயவு செய்து அந்த இறந்த மிருகங்கள் எதுவாக இருந்தாலும் வீட்டில் வைக்க வேண்டாம் சரி அடுத்ததுங்க உங்களுக்கு வீட்டில் காஞ்ச பூ இருந்துச்சுன்னா செய்து அதெல்லாம் எடுத்துக்கூடாதுங்க நீங்கள் ஃப்ளவர் வாஷில் வைத்திருக்கும் பூக்களை தினசரி மறக்காமல் மாற்ற வேண்டியது அவசியம் வீட்டில் செயற்கையான பூக்களையும் வச்சிருக்கக்கூடாது இதுவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பூக்களை உங்கள் வீட்டில் வைத்திருந்தால் அது நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தும் இப்போது நிறைய பேர் இடத்துல வீட்டில் பார்க்கறது என்னன்னா இந்த பிளாஸ்டிக் பூ வாங்கிட்டு வந்து அழகு சாதன பொருட்களாக யூஸ் பண்றாங்க இது வந்து ஃபென்சி சரி வாஸ்து நிபுணர்களும் சொல்றது என்னென்னா வீட்டில் வந்து இந்த பிளாஸ்டிக் பூ அலங்கார பூக்களை வைப்பது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் கொண்டு வந்து தவிர பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வராது நீங்கள் வீட்டை அழகுப்படுத்துவதற்காக நீங்கள் அதை வைத்தாலுமே கூட அது உங்களுக்கு வந்து நல்லது செய்ய செய்யாது ஏன்னா எல்லா பொருட்களும் நல்லது இல்லைன்னா கெட்டதை கண்டிப்பாக வெளிப்படுத்தும் இந்த மாதிரி பொருட்கள் கண்டிப்பாக நிச்சயமாக அது நெகட்டிவ் எனர்ஜி வெளிப்படுத்துறதுனால இந்த பிளாஸ்டிக் பூக்கள் வைக்கக்கூடாது அப்படி ஒரிஜினல் பூ நீங்கள் ஒரு ஃப்ளவர் வேஷ்லையோ இல்லை வந்து வேறு எங்கேயாச்சும் வச்சுருந்திங்கன்னா அது காஞ்சிடுச்சுன்னா செய்து உடனடியாக அதை எடுத்துருங்க இப்போ சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து வச்சு பூஜாரியில் ஃபோட்டோவில் வைப்பாங்க அது வந்து காய்ஞ்ச ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை இந்த மூணு நாளைக்கு ஒரு தடவை சில பேர் அவங்கவுங்க டைம் ஃப்ரேமில் பூக்களை மாத்துவாங்க ஆனா அந்த பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா காயிற வெக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறத்து மாத்துறாங்க அந்த மாதிரி விற்கக்கூடாது அதை அளவுக்கு விடக்கூடாது அப்படி முடிஞ்ச வரைக்கும் அதை காய்ஞ்சிருச்சு நான் தயவு செய்து உடனே எடுத்துருங்க புது பூக்களை மாற்றி விடுங்கள் இது வேஸ்க்கும் அப்ளைபிள் எல்லாத்துக்குமே இந்த காய்ந்த பூக்கள் உங்கள் வீட்டில் எந்த ஒரு கொண்டும் இருக்கக்கூடாது சரி இதுக்கு அடுத்தது கண்ணாடிங்க உங்கள் வீட்டில் இருக்கும் கண்ணாடிகள் எப்பொழுதுமே தொடச்சி சுத்தமாக வச்சுருக்கின்றது ரொம்ப அவசியம் அதே சமயத்தில் வீட்டில் உடைஞ்ச கண்ணாடியோ மிகவும் பழைய நிலையில் உள்ள கண்ணாடியோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவற்றை உடனடியாக எடுத்து தூக்கி போட்டுருங்க ஏன்னா இந்த உடைந்த மற்றும் அழுக்கான கண்ணாடிகள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை அதிகமாக வெளிப்படுத்தும் கண்ணாடிகளை துடைத்து சுத்தமாக வைத்துக் ரொம்ப நல்லது இப்போ சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்கலாம் அந்த கண்ணாடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில சில சாயங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க சாயம் போயிட்டு கண்ணாடிக்குள்ளே வந்து நிறைய பேச்சஸ் பேச்சஸாக பிளாக் பிளாக்காக இருக்கும் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து துடைக்காமல் ரொம்பவே ஒரு அழுக்கு மாதிரி இருக்கும் அதில் முகத்தை வந்து ஒழுங்காக பார்க்க முடியாது திடீர்னு நீங்கள் ஒரு டவல் எடுத்து அந்த இடத்துல தொடச்சிங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு தெரியும் ஸோ வீட்டில் இருக்க கண்ணாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நெகட்டிவ் எனர்ஜி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆனால் அதை பாசிட்டிவாக அமிட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை தொடச்சி சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது செய்யும் அதே மாதிரி கண்ணாடியில் வந்து சின்ன ஸ்க்ராச்சஸும் இல்லை வீரலே விட்டுருந்தா கூட தயவு செய்து காசு செலவு பண்ணத்தை பார்த்து பார்க்காம செய்து அந்த கண்ணாடியை உடனே மாற்றிடுங்க ஒரு சின்ன கீரல் ஒரு வீ ஒரு வீரல் அந்த மாதிரி விட்டு உடஞ்சி போயிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா செய்து அதை மாற்றிடுங்க ஓகேங்களா அது ரொம்பவும் முக்கியம் ரெண்டாவது உங்கள் வீட்டில் டிவி வந்து ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டிவிலாம் இருக்கும் இல்லையா அசில பேரில் அந்த டிவியில் வந்து உங்களுடைய முகங்களோ உங்களுடைய உருவங்களோ ரிஃப்ளெக்ட் ஆகாத மாதிரி அந்த டிவியை வந்து மூடி வைக்கணும் ஏன்னா அந்த கண்ணாடி டிவியில் உங்களுடைய முகமோ இல்லை வந்து உங்களுடைய உருவங்களோ பிரதிபலிச்சதுன்னா அது வந்து நேர்மறை எண்ணத்துக்கு பதிலாக எதிர்மறையான எண்ணங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு கொண்டு வரும் நீங்கள் வந்து ஒரு துணி எடுத்து என்ன பண்ணுங்கள் அந்த டிவியை வந்து தயவுசெய்து கொஞ்சம் மூடி வைங்க ஒர்க் ஆகாத சமயத்தில் ஐ மீன் டிவியை நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து ஒரு துணிகளை கொண்டு அதை மூடி வைங்க ஏன்னா வீட்டில் இருக்க எந்த பொருளையும் வந்து டிவியை ரெஃப்ளெக்ட் செஞ்சு காட்டக்கூடாது ஓகேங்களா சரி அன்பர்களே ஏன்னா டிவி வந்து அவ்வளோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன காரணம்ன்றதை ஓகேங்களா சரி அன்பர்களே இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முள் செடிங்க முள் செடிகள் இப்போ அதாவது நிறைய பேர் வீட்டில் வந்து கொஞ்சம் என்ன பண்றாங்க வாஸ்து செடின்ற பேரில் சில கேக்டஸ்ன்னு சொல்லக்கூடிய முற்கள் இருக்கக்கூடிய சில செடிகளை வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க அதாவது இது வாஸ்து செடின்றதை அவங்க அவங்க ஒன் அப்படின்னு நினச்சி சில இடத்துல விற்க விற்கிறாங்க ஆனால் அது வாஸ்து செடி கிடையாது அது திருஷ்டிக்காக விற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விற்கிறீங்க அந்த மாதிரி அதை கிடையாதுங்க ஏன்னா உங்கள் வீட்டில உள்ள சப்பாத்தி கல்லி போன்ற சின்ன சின்ன செடிகளை அழகுறக்காக விற்கிறீங்களே அது உட்பட பிற முள்தண்டு இருக்கக்கூடிய எல்லா செடிகளுமே கூட நீங்கள் வச்சிருக்கூடாது இவ்வாறு இந்த செடிகள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பண கஷ்டம் தம்பதிக்குள்ள சண்டை போன்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டாகும் எனவே அழகிற்காக வைக்கிறேன் என்ற பெயரில் உங்களது மலிச்சி மகிழ்ச்சிகளை செய்து நீங்கள் கெடுத்துக்கொள்ள வேண்டாம் இவற்றை உடனடியாக அப்புறப்படுத்துங்கள் யாராச்சும் வந்து கிஃப்ட்டு அதை கொடுத்தா கூட தயவு செய்து வாங்கி எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கேனா பார்க்கு இல்லைனா அங்கே ஏதாச்சும் போய் அதை வச்சுட்டு வந்துடுங்க ஏன்னா வந்து முள் செடிகள் நெகட்டிவ் எனர்ஜியை எமிட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இது வந்து வாசத்துக்காக வைக்கலாங்க திருஷ்டிக்கலியத்துக்காக இதை வைக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் உங்களுக்கு கொடுத்து வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாலோ இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் அறக்குறையாக படிச்சுட்டு போய் எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்தாலோ தயவு செய்தது உடனடியாக உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது ஐன் பாக்ஸ் உங்களது படுக்கை அறையில் எப்பொழுதுமே அயன் பாக்ஸை வைக்கக்கூடாதுங்க இது தம்பதிக்குள்ளே உள்ள நெருக்கத்தை குறை மட்டும் இல்லாமல் சண்டை சச்சர வருவதற்கு கூட வழிவகுக்கும் எனவே இந்த அயன் பாக்ஸை மட்டும் படுக்கை அறையில் வைக்கக்கூடாது சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கான காரணத்தை நீங்கள் ஆராயும் போது ஒருவேளை இதால் காரணமாக இருக்குன்றதை இனிமேல் நீங்கள் யோசிச்சுப்பாருங்க ஏன்னா இந்த பொருட்களை இந்த இடத்துலலாம் நீங்கள் விற்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க புதிதாக திருமணமானவர்கள் தங்களது படுக்கையறையில் கண்ணாடியை வைக்கக்கூடாதுங்க இது தம்பதிகளுக்கு இடையே ஈகோவை வளர்க்கும் எனவே இவற்றை தவிர்க்கலாம் இது புதுமான தம்பதிகள் மட்டும் இல்லைங்க பெட்ரூம்ல கொஞ்சம் கண்ணாடி வைக்கிறத நீங்க எப்பவுமே அவாய்ட் பண்றது ஒரு வகையில நன்மையான விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வால் ஃபோட்டோஸ் இந்த வால் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவரில் அழகிக்கும் தன்மை கொண்டவை ஆனால் நீங்கள் உங்களது சுவரில் சோகமாக இருப்பது இறப்பு போன்ற நெகட்டிவ் எனர்ஜியை தரும் புகைப்படங்களை மாட்டக்கூடாது அதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கணும் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் நீங்க மாட்டுமே ஒழிய நெகட்டிவ் எனர்ஜியை பண்ணக்கூடிய வந்து ஃபோட்டோஸ் வந்து மாட்டக்கூடாது சில இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சில சோகமான பெண்மணி வந்து உருவ பொம்மையை வச்சுருப்பாங்க சில பேர் வந்து ரொம்ப டல்லா இருக்க மாதிரி அழகா இருக்கும் ஆனால் பெயிண்டிங்ஸு ஆனால் வந்து ரொம்ப டல்லா இருக்க மாதிரி சில உருவங்கள் முகங்கள் இருக்கும் அந்த மாதிரி பெண்மணி முகத்தோடைய அந்த மாதிரி சோகமாக இருக்கக்கூடிய பொருட்களோ இல்லை ஏதாச்சும் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்க பொருட்களோ தயவு செய்து வைக்க வேண்டாம் ஓகேங்களா அப்படி இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்க பெயிண்ட் நிறம் உங்களுக்கு வீட்டில் பெயிண்டி நிறம் சிவப்பாக இருப்பது கூடாதுங்க பிங்க்கு பச்சை லைட் ப்ளூ இந்த மூணு கலரில் தான் இருக்கணும் இது வந்து நீங்கள் அதிர்ஷ்ட கலர் இப்படின்னா நினச்சிட்டு வந்து சிகப்பு கலர் வந்து தயவுசெய்து எப்பவுமே யூஸ் பண்ணுறாதீங்க அது வந்து எந்த காரணத்தை கொண்டோ அதை தயவு செய்து அது உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும் சோ அந்த மாதிரி அந்த விஷயத்த செய்யாதீங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாடிய செடிகள் உங்களுக்கு வீட்டில் வாடிய செடிகள் வைப்பமே வைக்க கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எதிர்மறை ஆற்றலை உங்களது வீட்டில் வளர்க்கும் வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷான செடிகளை வளர்ப்பது மட்டும் மட்டும்தான் உங்கள் வீட்டில் சந்தோஷமே பொங்கும் தவிர இந்த மாதிரி வாடிய பொருட்கள் எல்லாமே வைக்கக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் துளசி செடியெல்லாம் கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி வாடிய பூக்கள் வாடிய செடிகளை வீட்டில் வைக்கக்கூடாது நன்றி வணக்கம் இது போன்று நிறைய பதிவுகள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் கொடுக்குறக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் அடுத்தடுத்து வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம்ம சிவாயா